என்னப்பா மேடம் எல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்ன ஆயிட்டு? நேத்து ஒரு இடத்துல வேலைக்கு கொடுத்திருந்தேமா செக்யூரிட்டிக்கு, அதுல இருந்து போன் வந்துச்சு பாத்துக்க. அப்படியா? வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. செக்யூரிட்டி வேலைக்கு போவாதீங்கப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கேட்டு பாப்போம் என் அம்மாட்ட. செல்வி, என்னங்க? ஒரு வேலைக்கு வந்து இப்ப இன்டர்வியூ வந்திருக்காங்க பாத்துக்க, போன் அடிச்சிருந்தாங்க. ஆமா, அது வந்து செக்யூரிட்டி வேலைதான். நீ சும்மா சொல்லுங்கம்மா, நான் செக்யூரிட்டி வேலைக்கு போவாதீங்க. சரி சரி, வீட்டுல இருந்து சும்மா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு போய் வேலை செய்யட்டு. நல்ல வேலை கிடைக்க வேலை செய்ய வேண்டியதான். நடக்கும் நடக்கும், போய் அதை பாத்துக்கிட்டு இருக்க. நல்ல வேலை கிடைச்ச பிற வேலை அங்க பாத்துக்கிடலாம். சரிம்மா சரி, நான் அப்ப ஜாயின் பண்ணிடுறேன். கொஞ்ச நாள் தான்ப்பா, அதுக்கப்புறம் தம்பி பெருசாயிட்டோம்னா உங்களுக்கு கவலை கிடையாது. கொஞ்ச நாள் தானப்பா. சரிம்மா. என்னப்பா ஃபேன்
ஜார்ஜ் வீடா? உங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எல்ஜி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கு, சீக்கிரமா வாங்க. நாங்களே பாத்துக்கிட்டோம், உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா நாங்க என்ன செய்ய முடியும்?
அக்கா சொல்ற மாதிரியும் அம்மா சொல்ற மாதிரியும் ப்ளீஸ் பா எல்லாரும் பேசி கேட்டுட்டு வேலைக்கு போகாதீங்க எப்படியாவது நம்ம குடும்பத்தை நம்ம சமாளிச்சிரலாம் சரியா பா தம்பியே சொல்லிட்டா நீங்க எதுக்கு வேலைக்கு போகாதீங்க சரியா சரிமா சரி ஏய் ஐசாலி அப்பா நம்ம கூட பேங்க்ல இருக்காங்க அப்பா கஷ்டத்துல வந்து வீட்ல இருக்காங்க உங்க கூட பேங்க் விளையாட ஆளு தானே நீ ஆள் சேர்க்கறீங்க நீ அரமா செய்யற பேங்க் விளையாட விட்டு நீ நடந்துறதே ஒரு பேங்க் கிடையாது அக்கா வாமா லாஸ்ட் சர் வா என்ன பயல் படிச்சிருக்கீங்களா ஆமாமா சொல்லுடா நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணனும் அது கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் சொல்லினா சொல்லிருந்தேன் அதுக்கு அத அமௌண்ட் ரெடி பண்ணீங்களா அமௌண்ட் வந்து பார்த்தனா புஷ்பா கல்யாணத்துக்காக வேண்டி பைசா சேர்த்து வச்சிருக்கு ஓகே அதல தான் பைசா வச்சிருக்கேன் 50000 உனக்கு இப்போ காலேஜ்ல உடனே ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்களா அந்த கோர்ஸ்க்கு அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 75000 ஆகுது இப்போ ஏதோ ஆஃபர்ல 50000 போட்டு தராங்க தந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிடுவேன் நமக்கு வந்து ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு இல்லைன்னா தேவையில்லாம அடுத்து ஆஃபர் போயிடுச்சுன்னா தேவையில்லாம பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி தம்பி நான் இப்போ புஷ்பா கல்யாணத்துக்குள்ள பைசா பேங்க்ல இருக்கு ஏடிஎம் ஓகே 50000 ரூபாய் நீங்க விட்ரா பண்ணிக்கோ ஆனா அம்மாக்கு தெரியாம பாத்துக்கோ சரிக்கா சரியா மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கறேன் போ சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே என்னடா மச்சான் வருவானா இல்லையா பார்ட்டிக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சாச்சு நம்ம வருவா மச்சான் வரேன் நம்மளா காசு கொண்டு வருவோம் பிரதர் ஏ ப்ரோ ஹவ் ஆர் யூ ப்ரோ ப்ரோ மச்சி காசு ரெடி பண்ணிட்டியா காசு நான் ரெடி பண்ணிட்டேன் நீ பார்ட்டிக்கு ரெடி பண்ணியா இல்ல ஸ்பாட் ரெடி பண்ணியா பார்ட்டிக்கு ஸ்பாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆயிச்சு காசும் ரெடி ஆயிச்சு வாங்கிட்ட இருக்கா நான் என்ன சொல்றேன் நீ கொண்டு வரேன்னு சொன்னேனா அதனால இன்னைக்கு பார்த்தனா அக்கா கிட்ட பேசி அக்காவோட ஏடிஎம் கார்டே கொண்டு வந்திருக்கேன் என்னடா மச்சான் பைசா கொண்டு வரணும்னு பார்த்தா ஏடிஎம் கார்டே தூக்கிட்டு வந்துட்டா மச்சி இதுல கொஞ்சம் நின்னே காசு இல்ல 50000 ரூபாய் இருக்கு இன்னைக்கு ஃபண்ட் பண்றோம் ஐயா ஃபண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க என்னமா எல்லாரையும் உட்கார வச்சிருக்கீங்க என்ன விஷயம் இல்ல சந்தோஷமான விஷயம் தான் சொல்லுங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ள துப்பு வந்திருக்கீங்க அதான் நான் நினைச்சேன் ஜான்சியை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன் ஆமா ஆமா ஜான்சி முடிப்போம் ஒரு மாப்பிள்ள நாளைக்கு வந்து ஒரு மாப்பிள்ள பையன் இருக்கானாம் பாக்க வாராங்களா நீங்க என்ன சொல்லுதீங்க ரொம்ப சந்தோஷம் நானும் அதான் நினைச்சேன் சீக்கிரமா இவளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு லைஃப கண்டிப்பா தருவாரு பாத்துக்க ஆமாங்க இந்த குடும்பத்திற்காக இவ்வளவோ கஷ்டப்பட்டா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டுனா ரொம்ப சந்தோஷமா ஆயிரும் ஆண்டவர் கண்டிப்பா செய்வாங்க ஜான்சி சொல்லுங்கம்மா வாமா உட்காரு சொல்லுங்கம்மா ஒரு நல்ல பையன் இருக்கான் நாளைக்கு பாக்க வராங்களாம் அதனால நீங்க நாளைக்கு வேலையில ஆப்டே சொல்லிட்டு வந்துரு சரியாமா
இப்ப அதுக்கெல்லாம் என்னமா அவசரம்? ரெண்டு தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு, இப்ப உனக்கு தான் முடிக்கணும். முடிச்சாச்சுன்னா எங்களோட பாரமும் நீங்கி போயிடும். ஆமாமா சரியா? சரி சரிமா ஓகே சீக்கிரம் சரியா நாளைக்கு நீ சொல்லிடு. ஹலோ நாங்க ஜெனிஃபா இன்ஸ்டிடியூட்ல இருந்து பேசுறோம். லாசர் ஜார்ஜ் வந்து இங்க 2 வீக்ஸ் முன்னாடி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஓகே 10,000 தான் கட்டி இருக்காங்க ஃபீஸ். வந்து பேலன்ஸ் 40,000 இருக்கு. சான்ஸே இல்ல. அவங்க 50,000 ரூபீஸ் கட்டி இருப்பானே ஃபீஸ். இல்ல 10,000 தான் கட்டி இருக்காங்க. பாக்கி 40,000 அவங்க இன்னும் கட்டல, பெண்டிங்கா இருக்கு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயி 2 வீக்ஸ்க்கு மேல ஆயிட்டு அவங்க இன்னும் ஒரு கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம நாங்க லாஸ்டர் ஜார்ஜுக்கு ரொம்ப ஃபோன் பண்ணோம், அவங்க கால் அட்டனே பண்ணல. அவங்க ஃப்ரெண்ட் மூலமா தான் உங்களோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ நீங்க வந்து as soon as possible அவங்கள கூடிய சீக்கிரமா கிளாஸ்க்கு அனுப்பி விட்டு அந்த ஃபீஸும் ஃபுல்லா கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம், தேங்க் யூ so much. நான் எதுக்கு என் தம்பிய ஒரு டைம் கூப்பிட்டு நான் இதெல்லாம் அவன்ட்ட விசாரிச்சிட்டு உங்களுக்கு ஒரு டைம் கால் பேக் பண்றேன். ஓகே மேடம், தேங்க் யூ. எதுக்குல எதுக்குல இப்படி பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ற நீ? ஒருநாள் இந்த குடும்பத்துல லாபம் இல்ல, யாம இப்படி நஷ்டப்படுத்துறீங்க? எதுக்கு லாசர் நீ குடும்பத்தை பத்தி யோசிக்கவே வாடுங்க லாசர்? எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால நான் பைசா செலவு பண்ணேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்னங்க சரிங்க, இப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வர போறாங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ரெடி ஆயிட்டாரா? அவ ரெடி ஆயிட்டா. ஏற்கனவே 4-5 இடத்துல இருந்து துப்பு வந்து இப்ப இவ குண்டா இருக்கா, வயசு ஜாஸ்தி ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால இதுவாது நல்ல சம்பந்தம். கவலைப்படையுமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல, நீ கவலைப்படாத கவலைப்படாத. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, கர்த்தரை நம்பினோர் வந்து ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்ல. சரிங்க, நம்மள ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? சரிமா சரி. இப்ப வந்துருவேன்னு சொன்னாங்க. என்னமோ படிச்சிருக்கான். எம்காம் படிச்சிருக்கேன். என்ன வேலை பாக்குறியோ? ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். வயசு எத்தனைமா? வயசு 32. வயசு கூடுதலா இருக்கு, தடியாவும் இருக்கா? சரி, நாங்க யோசித்து சொல்லுதோமே. போயிட்டு வாங்க. ஆ சரி. சரிம்மா ஜான்சி, கவலைப்படாத. என்ன பைபிள் நமக்கு ஒரு வசனம் இருக்குமா? நான் கர்த்தருடைய இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குதுன்னு. இதுலயும் ஒரு நன்மை நமக்கு உண்டு. என்னம்மா நீ கவலைப்படாத. என்ன யார வருத்தப்படாதீங்க, நம்ம அக்காவுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆனதுக்கு நானும் ஒரு காரணமாக போயிட்டேன். நான் தேவையில்லாம ஊர் சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவையில்லாம பணம் செலவு பண்ணி ரொம்ப தப்பான விஷயத்துல நடந்து ஊதாரித்தனமும் நடந்தேன். அதனாலதான் இந்த குடும்பம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இப்போ என்னால அக்காவுக்கு கல்யாணம் நடக்க முடியலன்னு நினைக்கும் போச்சுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. இனிமேல இந்த மாதிரி தப்புகள் நான் பண்ண மாட்டேன். தெரியாதனமா நான் என் வாலிப வயசுல ரொம்ப தப்பா நடந்துட்டேன். இனிமேல இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நான் பண்ண தப்புகள்லாம் அவங்கள நான் மன்னிப்பு கேட்டுறேன். இனிமேல நல்லபடியா ஒரு வாழ்க்கை வாழ்றேன். அக்காவுக்கு என்ன தேவையோ அவளோட கல்யாணம் நல்லபடியா நடத்தணும். நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு நல்லபடியா சந்தோஷமா நம்ம கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அது
தான் நான் பொறுப்பானுன்னு பண்ணக்கூடிய என் வாழ்க்கையில முத முத நல்ல காரியம். என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் நான் அப்படி தப்பு பண்ண மாட்டேம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இப்பதான் நிறைஞ்சு போயிரு. லாஸ்டர் நீ மாறிட்டல லாஸ்டர், அதுவே பெரிய விஷயம் லாஸ்டர். இப்ப நான் கல்யாணம் முடிச்சு போனாலும் நான் நினைச்சிட்டே இருப்பேன் அம்மாவை யாரு பாப்பா. ஆனா இப்ப எனக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, நான் போனாலும் நீ அம்மாவே அப்பாவும் நல்லபடியா நீ பாத்துக்கிடுவேன்னு எனக்கு பொறு எனக்கு தைரியம் வந்துட்டு. கண்டிப்பா இயேசப்பா எனக்கு நல்ல ஒரு வரம் கொண்டுட்டு வருவாங்க தம்பி, நீ மாறுறதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் அம்மா அப்பா பாத்துக்கிடுவாங்க, பாத்துக்கிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டரோட மகனுக்கு நம்ம மகளை கேக்காங்க. அப்படியா? இவள சர்ச்சில் வச்சு பார்த்தாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசப்பா இவ்வளவு ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆமா, ஜான்சி வந்து நம்ம குடும்பத்துல எல்லா பாரத்தையும் அவதான் எடுத்துக்கிட்டா, எல்லாம் பொறுப்பா செஞ்சு இது வரைக்கும் செஞ்சேன். அதனாலதான் ஆண்டவர் அவ பாரம் முழுசையும் இயேசப்பா ஏத்துக்கிட்டு அவளுக்கு அழகா லைஃப கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நான் கூட சொன்னேன் இப்ப நான் பைசா எதுவும் எங்ககிட்ட இல்ல அப்படின்னு. அவங்க சொன்னாங்க நகையும் போட வேண்டாம் ரொக்கமும் கொடுக்க வேண்டாம், சும்மாவே கேட்டுக்கிட்டுதான் பாக்கீங்களா. என்னோட மூணு பெண் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு, அது மட்டும் இல்லங்க என்னோட அன்பு மகனுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிட்டு, அதுதான் என்னோட மருமகா. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. அதே போல எங்க குடும்பத்துல பாருங்க, எல்லா காரியத்தையும் இயேசப்பா நேர்த்தி செம்மையமா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதே போல நீங்களும் மூணு பொண்ணுங்க நாலு பெண் பிள்ளைங்க இருக்கீங்கன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படவே படாதீங்க, எல்லாவற்றையும் இயேசப்பா அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்வாங்க. சரியா?